Hello, வணக்கம். இன்னைக்கோட நம்மளோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல பார்த்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கண்டினியூவேஷன் பார்ட் தான். அதுக்கு புதுசா வந்தீங்கன்னா வெல்கம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க லலிதா அண்ட் நம்மளோட ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸ் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்னைக்கு ஒரு டாபிக் என்னென்னா, காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேஜர் சிட்டிஸ் ஆஃப் ஐவிசி அதோட சிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிட்டிஸும் நம்ம பார்த்த 6 சிட்டிஸுமே வந்து மெயினாக வந்து ஒரே பிளானிங்கில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் டவுனுன்னு இருக்கும், இன்னொன்று லோயர் டவுனுன்னு இருக்கும். இந்த அப்பர் டவுனுக்கான பேர் தான் சிட்டடல்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே தான் வந்து நிறையா மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ், இந்த லீடர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அண்ட் லோயர் டவுனில் காமன் பீப்புளெலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா, அப்பர் டவுனில் சிட்டடல்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த இதுலேருந்து கொஞ்சம் மேடு மாதிரி அதுக்கு மேலே இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, கிரேட் பாத், கிரானரிஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்போம். லோயர் டவுனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் சைடு இருக்குது. அது மூலமாக என்னென்னா, ஒரு சிட்டி வந்து ரெண்டாக பிரிவுல அப்பர் டவுன் வெஸ்ட் சைட்லேயும் லோயர் டவுன் ஈஸ்ட் சைட்லேயும் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதை விட இங்கே கூட தான் காமன் பீப்புள் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சிட்டிடல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிளானிங்கில் இருக்கும்னா, இந்த மேப்லேருந்தே இதான் வந்து அவங்களோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கேக்குள்ளே தான் ஒர்க்மேன் குவார்டர்ஸ், ஒர்க்கர்ஸ், கோர்ட்யார்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அசம்பிளி ஹால், அப்புறம் கிரானரி இது எல்லாமும் வந்து இருக்கும். இது வேர் ஹவுசஸ், இதான் வந்து கிரானரிஸாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பவுண்ட்ரிஸ். அண்ட் ஒவ்வொரு பவுண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஃபோர்ட் ஓப்பனிங். ஸோ சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பவுண்ட்ரி மாதிரி இருக்குது, ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மெயினாக சொல்கிற இந்த 6 சிட்டிஸுமே வந்து ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் என்னென்னா சகுந்தாரோ. சகுந்தாரோன்றது வந்து சிட்டி வித்தவுட் சிட்டிடல். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது நான் இங்கே வந்து உங்களுக்கு இதோட நான் சேர்த்து சொல்லிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் என்னன்னா ஸ்கிரிப்ட். என்ன விஷயம்னா, இது வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரின்ற வரனால ஐவிசி அப்படின்றது இங்கக்குள்ள ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் டெவலப் ஆகிருக்கும், ரைட்டிங்ன்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் நம்மளால ஃபுல்லாக டிசஃபர் பண்ண முடியல, அவ்வளோதானே தவிர மற்றபடி ரைட்டிங் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் நமக்கு இன்னமும் தெரியல. இந்த மாதிரி தான் அவங்களோட சிம்பிள்ஸ் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியான பிக்டோகிராஃபிக்காகவும் இருக்குது, இது வந்து ஒரு எழுத்து மாதிரியும் இருக்குது. இவங்களோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு அதனால தான் இதை வந்து பிக்டோகிராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு இதாக அண்ட் இவங்களோட ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவும் இருக்குது, லெட்டர்ஸ்லேயும் இருக்குது. இதை வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு படம், அதுக்கு மேலே ஒரு இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் இருக்கும். இந்த ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டும் இருக்கும், ரைட்டு டு லெஃப்ட்டுமே இருக்கும். இந்த ஹரப்பனோட ஸ்கிரிப்டில் மொத்தம் 400 to 500 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரைட்டு டு லெஃப்ட்லேயும் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்லேயும் இருக்கும். மெயினாக நம்ம இதில் தான் பார்க்க முடியும். அப்புறம் இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து திராவிடியன் லாங்குவேஜுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இண்டஸ் வேலி பீப்புளும் வந்து திராவிடியன்ஸை சேர்ந்தவங்க தான் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து அர்பன் சிவிலைசேஷன் பார்த்தனால இவங்களோட டவுன் பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ அவங்களோட ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இவங்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கிரிட் பேட்டர்னில் இருக்கும். கிரிட் பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்மளோட ஃபைல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரிட் பேட்டர்னில் தான் இருக்கும், லைக் பாக்ஸஸ் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதனால ஸ்ட்ரீட்ஸ் கிரிட் பேட்டர்ன்லேயும் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டோட வளைவு எல்லாமே ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்கும், கொஞ்சம் அழகாக வளைவான கார்னர்ஸ் இருக்கும். அப்புறம் வீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடுமே வந்து 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி, இந்த வீடுக்கு நேரம் இந்த வீடு, அந்த நேரம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி வீடு வந்து அப்படிலாம் கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்கும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸும் இருக்குது, டபுள் ஸ்டோரி ஹவுஸும் இருக்குது. சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸில் வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த மாதிரியும், அந்த காலத்தில் ட்ரேட் செய்கிறவங்க, அதாவது மர்ச்சன்ட்ஸ், இந்த ட்ரேடர்ஸ் தான் வந்து கொஞ்சம் பணக்காரவங்கன்ற மீனிங்கில் அவங்களோட வீடெல்லாம் 2 ஸ்டோரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ளாட் ரூப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான இதாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு, ஹால், விண்டோ இதோட ஒரு வெல்லும் வந்து இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் அவங்களுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்களோட கிணறு அந்த காலத்தில் இருந்தது. அண்ட் இதோட இந்த ஹவுசஸ் எல்லாமே எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிக்ஸ், அதாவது என்ன மாதிரி பிரிக்னா பேக்கடு பிரிக்ஸ், இல்லைன்னா அந்த பிரிக்ஸை வந்து பேர்ன் பண்ணி அந்த மாதிரி பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சன்ரைட் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும், அதான் யூனிஃபார்ம் சைஸ், எல்லாமே ஒரே அளவில் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட ஓவரால் டவுன் பிளானிங் இருந்தது. அர்பனோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரானு நம்ம சொல்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம், அது வந்து எப்படி அமைச்சிருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு லைன், அதாவது என்னென்னா எல்லாரோட வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சாக்கடை மாதிரி போகும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு டனல் மூலமாக அந்த வெறும் தண்ணியை மட்டும் இந்த காமன் ட்ரைனேஜில் போகிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சோக் பிட்டில் மற்ற எல்லா சாலிட் ஐட்டமும் தங்கிடுற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அவங்களோட வீட்டில் எல்லாமே பண்ணியிருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம் நடந்திருக்கும். இது வந்து அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரோட கால்வாயும் சேர்ந்து ஒன்றா போய் ஒரே இடத்துல வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி இவங்க வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் அப்படின்றது வந்து எங்கே இருந்திருக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. கிரேட் பாத் அப்படின்றது நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்னா ப்ரெசன்ட் டேக்கு எக்ஸாம்பிளாக தெப்பக்குளம் நம்ம சொல்கிறோம்ல, அங்கக்குள்ளே வந்து ஒரு நடுவில் ஆறு, அங்கக்குள்ளே எல்லாரும் குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி மாதிரி தான் அந்த ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு வழியாக வந்து பீப்புள் வர மாதிரியும் ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் மாதிரியும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க செங்கல்ல கட்டினால எப்படி இந்த தண்ணி பட்டு இதாகலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர், நேச்சுரல் பிட்டுமின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பிரிக்ஸ் மேலே நேச்சுரலாக ஏதோ ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக தான் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர் அது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்லேயும் சவுத்துலேயும் ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்டு ஒரு சைடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மூலம் இங்கேக்குள்ளே வந்து வெள்ளம் இருக்கும், அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்றியும் இன்னொரு சைடு இவங்க குளித்த பிறகு அந்த அழுக்கு தண்ணிலாம் வெளியே ட்ரைனேஜுக்கு போகிற மாதிரியும் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு கார்னர்லேயுமே வந்து ஒரு ரூம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்களுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. த்ரீ சைட்ஸ்லேயும் இப்படி தான் வந்து அவங்களோட கிரேட் பாத் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து கிரானரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நம்ம தெரிஞ்ச மாதிரி இப்போ அவங்க ட்ரேட் செய்கிறாங்க, அப்போ அவங்க நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த மாதிரி இடம் தான் வந்து கிரானரி, அந்த வேலையை தான் கிரானரின்றது செய்யும். எல்லா சிட்டடல்லுமே கிரானரின்றது இருக்கும். கிரானரின்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடங்க. இந்த கிரானரி நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா ராகிகாரி தான் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அங்கே தான் கிடச்சிருக்கும். இந்த பிளேஸே ஃபுல்லாக மட் பிரிக்ஸால் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகிகாரி அப்படின்றது ஒரு வில்லேஜ் இன் ஹரியானா, அங்கக்குள்ளே தான் இதுக்கான எவிடன்ஸ், அந்த சைட்டே நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இதில் வந்து எந்தெந்த ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னா வீட், பார்லி, மில்லட், செஸ்மே அண்ட் பல்சஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறதா கிடச்சிருக்கு. அசம்பிளி ஹால் இதுவும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இதையும் நம்ம மொஹஞ்சதாரோவில் பார்த்துருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தான் இருக்கும். அசம்பிளி ஹால் அப்படின்றது பீப்புள் எல்லாருமே ஒன்றா வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பில்லர்ஸ், அதாவது ஒரு ஓப்பனிங்கில் பீப்புள் அங்கங்கே வந்து கூட்டமாக நின்று பார்க்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தம் இதில் 20 பில்லர்ஸ் இருக்கிறதாகவும் ஒரு 4 ரோவில் வந்து அது சப்போர்ட்டிங்கில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட பீரியடில் எப்படி ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு அவங்க வந்து இப்போ சீ ட்ரேடுன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து டோக்கியாட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரோட் ட்ரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு புல்லக்காட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீலுன்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சனால இந்த மாதிரி தான் அவங்களோட வீலிங்ஸ் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் அவங்களோட வீலிங்ஸ் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போக்ஸும் கிடையாது, ஒரு நார்மல் வீலாக தான் இருந்திருக்கு. இதை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு கேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து மற்ற இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ட்ரேட் எவிடன்ஸ் வந்து வேறு எந்த சிவிலைசேஷனில் வச்சுக்கிட்டோம்னா மெசபடோமியனோட வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. என்ன மாதிரி எவிடன்ஸ்னால் அவங்களோட சீல்ஸ் நம்ம இடத்துலையும் நம்மளோட சீல்ஸ் மெசபடோமியன் சிவிலைசேஷன் இடத்துலையும் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறோம் இந்த மாதிரி சீல்ஸ் தான் கிடச்சிருக்கு. இது நம்மளோட சீல் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சீ ட்ரேட்னா எடுத்த மாதிரி டோக்கியார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ டோக்கியார்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா லோத்தலில் இருக்கிற இந்த டோக்கியார்டு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். லோத்தல் குஜராத்தில் இருக்கிற இடம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா மினரல் சோர்ஸஸ். ஸோ ட்ரேடுன்றது வெறும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்யோ இல்லை வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் அவங்க ட்ரேட் பண்ணல, மெட்டல்ஸும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்ன மினரல்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். காப்பர்ன்றது எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற K3 மைன்ஸில் தான் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓமன்லேயும் நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னென்னா பிரான்ஸ் ஆர் டின். ஸோ பிரான்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டல் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில் பிரான்ஸ் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் மெச்சூர் ஹரஃபன் ஃபேஸில். இந்த பிரான்ஸ் வந்து எப்படி உருவாகிறாங்கன்னா காப்பரையும் டின்னையும் சேர்த்து. ஸோ அப்போ இந்த டின்னுன்றது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டின் சில்வர் இந்த விஷயம் வந்து ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த இடத்துலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து ப்ரெசன்ட் டே பிளேசஸ். ஆப்கானிஸ்தான்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வர ஒரு பிளேஸாக தான் இருந்தது. அப்போ ஷர்துகைன்ற பிளேஸு அங்கேருந்து தான் அதிகமாக கிடச்சிருக்கும். அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராஸ் அப்படின்ற ஒரு மினரலும் வந்து காப்பரும் ஜிங்கும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ ப்ரெசென்ட் டேலையும் நம்ம யூஸ் பண்ணுறது கர்நாடகாலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் கோலார் மைன்ஸ். அண்ட் அடுத்தது காஷ்மீர்லேருந்தும் கிடச்சிருக்கு. அப்புறம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அப்போ அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே செய்கிறது. குஜராத் ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த பிளேசஸ்லலாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கார்னீலியன் லாபிஸ் லசூலி ஃபெய்னன்ஸ் இந்த மாதிரி சில ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஷெல்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நகேஷ்வர் பாலகோத். இது வந்து நகேஷ்வர் அப்படின்ற பிளேஸ் வந்து குஜராத்லேயும் பாலகோட் அப்படின்ற பிளேஸ் வந்து பாகிஸ்தான் கிட்டேயும் இருக்கும். இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த மினரல்ஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லாபிஸ் லசூலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினரல். இது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன். இது வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா ஷர்துகை விச் இஸ் இன் ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த பிளேஸ்லேருந்து கிடச்சிருக்கும். அண்ட் கார்னீலியன் லாபிஸ் லசூலின்றது ஒரு மாதிரியான ப்ளூ கடல்லையும் கார்னீலியன்ற பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலர்லேயும் இருக்கும். இது வந்து லோத்தலில் அதிகமாக கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டீடைட் வந்து எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா ஸ்டீடைட்ல தான் வந்து அந்த பியர்டு மேன் அப்படின்ற ஒரு இது அவரோட டாய் கிடச்சிருக்கும். இது வந்து சவுத் ராஜஸ்தான்லேருந்தும் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ட்ரேடு பார்த்துட்டோம். ட்ரேடுக்கு அவங்க யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு விஷயங்கள். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்கன்ற விஷயமும் இந்த மாதிரி பாக்ஸஸில் இருக்குது கியூபிக்கல் மெஷர்ஸில் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. கியூபிக்கல் ஷர்ட். அடுத்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐவரி ஸ்கேல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் லோத்தலில் இருந்து இதான் ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிவிஷனாகவும் நமக்கு சொல்லப்படுது. இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குன்னா 16 அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸில் இருக்கும். அண்ட் இவங்க யூஸ் பண்ண மெட்டல் வந்து பைனரி மெட்டல், அதாவது 1:2:4 அந்த மாதிரி அதிகமான மெட்டல்லையும் 16 தான் இவங்களோட ஹையஸ்ட் அமௌண்ட்டாகவும் இருந்திருக்கு. 16ஓட மல்டிபிள்ஸ்ன்னும் போது 64 160 20 32 640 இந்த மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ்லையும் வந்து அவங்க வெயிட்ஸை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி அளவு செஞ்சு மெஷர் பண்ணி போடுறாங்க. ஆனால் இவங்க பொருள் அங்கே போய் சேரணும்னா அந்த பேக்கேஜ் வந்து மூடி இருக்கணும் இல்லையா, பேக்கேஜ் வந்து சீல் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் அதோட சீலிங்ஸும் இருக்கணும். அப்போ தான் இவங்களோட பொருள் ஒத்துக்க முடியும். ஸோ அதான் சீல்ஸ் அண்ட் சீலிங்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சீல்ஸ் பார்த்திங்கன்னா சீலிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சீலிங்ஸ் இந்த மாதிரி சீடு அண்ட் சீலிங்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். சீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி பேக்கில் வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக இது நாங்கள் தான் பொருள் நாங்கள் தான் இதை கொடுக்குறோம் போய் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா சீல்ஸ் அண்ட் சீல்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுனால அந்த பொருள் வந்து இவங்ககிட்டேருந்து தான் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறதுக்காக ஆதாரத்துக்காக வர்றது தான் வந்து ஸ்டாம்பிங்குன்போம். அதுதான் வந்து சீல்ஸுன்றாங்க. சீல்ஸை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக் அண்ட் பேக்கெட்ஸில் அப்படியே ஸ்டாம்ப் பண்ணுறது. இது எப்படி சொல்லலாம்னா சீலிங்ஸ் அப்படின்றது ஒரு இம்ப்ரெஷன் ஆஃப் த சீல். இது எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ஐட்டத்தை நம்மளோட அந்த இடத்துல ஊற்றிட்டு இவங்களோட சீல்ஸை வச்சு அவங்க அச்சு வச்சுருவாங்க. இந்த அச்சு தான் வந்து நம்ம இம்ப்ரெஷன் சொல்கிறோம், சீலிங்குன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட இடத்துலேருந்து வருது அப்படின்றதுக்கான சீலோட அச்சு, இதுதான் சீலிங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சீல்ஸில் என்னென்ன இருக்குது ஆர்டிஸ்டிக் டிபெக்ஷன்ஸுன்றது, என்னென்ன படங்கள்லாம் அதில் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா யூனிகார்னோட படம் இருக்கும் அவங்க சீலில், அப்படி இல்லைன்னா ஹம்புடு புல்லோட படம் இருக்கும், இல்லைன்னா எலஃபென்ட்ஸ் இருக்கும், டைகர்ஸ் இருக்கும், ரைனோசரஸ் இருக்கலாம், ராம் அப்படின்றது ஷீப்போட படமாக இருக்கலாம். இதில் ஹம்புடு புல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இருக்கிற புல் மாதிரி அது கிடையாது. அந்த காலத்தில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஹம்புடு புல். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இப்போ இந்த மாதிரி ஒரு அனிமல் இருந்ததுன்னு தெரியும். அதோட ஹம்ப்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் ஹம்புடு புல். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அனிமல் ஃபார் இண்டஸ் வேலி பீப்புள். ஸோ அதனால இதுக்கான பேர் வந்து இதை வந்து அவங்க ஜீப்பு அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்தது ஹியூமன்ஸும் வந்து அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது எப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். அடுத்து டெரகோட்டா ஃபிகரைன்ஸ், சீல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் யோகாசனம் செய்கிற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இண்டஸ் வேலி காலத்துலேருந்தே யோகான்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு வரோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. இந்த ஒவ்வொரு படத்துக்கும் மேலேயும் இவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். இதுதான் நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஓவரால் அவங்களோட சிட்டிஸில் அவங்க செய்கிற இம்பார்ட்டன்ட் ஒர்க் அண்ட் பீப்புள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ எப்படிலாம் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்ததை வச்சு நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோவிங். இந்த மேட்சை பாருங்கள், வீடியோ ஸ்டாப் பண்ணி இதுக்கான ஆன்சரை நான் இப்போ ஒரு 1 மினிட்ல நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ அப்படின்றது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவோம். பிரான்ஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன் அலாய், காப்பரும் டின்னும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அலாய் தான் பிரான்ஸ். அடுத்தது சிட்டடல். சிட்டடல் அப்படின்றது என்னன்னா ரேஸ்டு பிளாட்ஃபார்ம், இதுதான் அப்பர் டவுன்னு சொல்லுவோம். அடுத்து கார்னிலியன்றது ஒரு வகையான ப்ரெஷியஸ் ஸ்டோன். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரெட் கலர்ல இருக்கிற ஒரு குவாட்ஸ் ஸ்டோன் தான் நம்ம கார்னிலியன் சொல்லுவோம். அடுத்தது மேட்சும் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா காப்பர், கோல்டு, டின், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல மோஸ்ட்லி கிடைக்கும் அப்படின்றது பேஸ் பண்ணி ஒரு மேட்ச். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். காப்பர் அப்படின்றது வந்து K3 மைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், கோல்டு அப்படின்றது கோலார் மைன்ஸ் ஆஃப் கர்நாடகா, டின் அப்படின்றது ஆப்கானிஸ்தான்லேயும், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்றது குஜராத்லேயும் கிடைக்கும். அண்ட் அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மொஹஞ்சதாரோ பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டுன்னு பார்த்தோன்னா அங்கே கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். பி ஆப்ஷன் வந்து பேர்ன்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு கட்ட, அப்புறம் வந்து அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கிரேட் பாத் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து எது கரெக்ட் அப்படின்னா கிரேட் பாத் அப்படின்றது தான் கரெக்டு. இதை நேச்சுரல் பிட்டுமன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவுசஸ் வந்து ஏன் பேர்ன்டு பிரிக்ஸ் இல்லை அப்படின்னா ஹவுசஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணது எல்லாமே பேக்டு பிரிக்ஸில் தான் கட்டியிருப்பாங்க, அதனால இது தப்பு. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அயன்ன்றது இண்டஸ் வேலி பீப்புளுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு விஷயம். அடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். யூனிஃபார்மிட்டி இன் த லே டவுன் ஆஃப் டவுன்ஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பிரிக் சைஸஸ். ஆமாம் இல்லையா, டவுன் லே அவுட் பிரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கட்டியிருப்பாங்க. an elaborate and well laid out drainage system. So இப்போ 1 வந்து நம்ம கன்ஃபார்மா கரெக்ட்னு தெரியும். 1 கரெக்ட்னா அப்ப A B D மூணுமே இருக்கலாம். C கன்ஃபார்மா தப்பு. சோ 2 பாத்தீங்கன்னா an elaborate and well laid out drainage system. ஒரு நல்ல drainage system அவங்களுக்குள்ள இருந்தது. இது வந்து ஓவராலா இண்டஸ் வேலி பத்தி பேசறோம்ன்றனால இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். சோ 2வும் கரெக்ட். அப்ப 1 and 2 ஆ இருக்கும். இல்ல D ஆப்ஷன் ஆல் தி 3 ஆ இருக்கும். பார்க்கலாம். Granaries constituted an important part of Harappan cities. ஆமா இல்லையா, ஏன்னா ட்ரேடிங்க்கு அவங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கிரானரின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஆல் த த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அனிதா. பாய்.